ஷான் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கம்பெனியோட ஆபீசர்ஸ்க்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. இவங்கள நாலு நண்பர்கள். இவங்க பல மாசங்களா இங்க தங்கி இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் இந்த நண்பர்களுக்கு இடையே ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால இவங்க பல இன்னல்களை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. விமல், இத எங்க இருந்து கொண்டு வந்த நீ? அமர், மியூசியத்துல சேல் போயிட்டு இருக்கு. இது ஆன்டிக் பீஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இது பேர் என்ன விமல்? இது ரேடியோ ஜெய், பழைய மாடல். பாத்தியா 1917 எழுதிருக்கு. அப்போ இது 50 வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோ. 50 வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோவா? இது வேலை செய்யுமா? ஆ, வேலை செய்யும். நான் இத பாட்டு கேட்கறதுக்காக வாங்கல. இந்த மாதிரி பழைய பொருள் எல்லாம் இந்த காலத்துல எங்க கிடைக்குது? வாங்க, வந்து இது வேலை செய்யுதான்னு பாப்போம். இதுதான் இத ஸ்டார்ட் பண்ற பட்டன். இந்த பட்டன் வந்து சேனலை மாத்திக்கிறதுக்கு. ஒன்னும் பரவாயில்ல, இப்போ இது நல்லா வேலை செய்யுது. ஓ, சூப்பரா வேலை செய்தது. இந்த மியூசிக் கூட ரொம்ப ஓல்ட் மியூசிக் மாதிரி இருக்கு. ரேடியோ மாதிரியே மியூசிக் கூட பழசுதான். சரி, வாங்க போய் சாப்பிடலாம். நைட் வந்து ரேடியோவை கேட்கலாம். எவ்வளவு பழைய பாட்டுன்னு ஒன்னும் புரியலையே, ஆனா கேக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இதுல இன்னொரு ஸ்டேஷன் வராதா? வராதுன்னு நினைக்கிறேன். நானு ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். ஓகே, லேட் ஆயிடுச்சு. நாளை காத்தால ஆபீஸ்க்கு போனோம். சரி, தூங்கலாம். ஆமா, தூங்கலாம். நீங்க படுங்க, நான் கொஞ்ச நேரம் பாட்டு கேக்குறேன். அமர், லைட் ஆஃப் பண்ணிடு. ஓகே விமல், கொஞ்சம் சவுண்ட குறைச்சா நல்லா இருக்கும். நான் தூங்கணும். ஓகே அமர். யார் இது? உனக்கு என் பேர் எப்படி தெரியும்? ரஜினி, உன்னோட ஃப்ரெண்ட். அண்ணா, இது எப்படி? பயப்படாத விமல், நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உன்னோட பார்வை மட்டும்தான் என் மேல பட்டிருக்கு. என்ன பேசிட்டு இருக்க நீ? என் கூட ஏன் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் விடு, எனக்கு ஒரு விஷயம் சொல். இங்க இருக்கிற இவங்கள உன்னோட விரோதி யாருன்னு எனக்கு சொல்லு. விரோதியா? எனக்கு விரோதி யாரும் இல்லையே, எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. விரோதியா இல்லனாலும் இவங்க நாலு பேர்ல உனக்கு ரொம்பவே மோசமான நண்பன் யாருன்னு சொல்லு. மோசமான நண்பனா? ஒருவேளை அமரா? அவன் எல்லாரோட சின்னவனாச்சே, அவன் என்ன ஜோக் பண்ணிட்டே இருப்பான். அப்ப சரி, இனிமே அவன் கிண்டல் பண்ண மாட்டான். ஆஃப் ஆயிடுச்சு. நான் தான் பிரம்மப்பட்டேன் போல இருக்கு. ரேடியோ எங்கன்னா பேசுமா என்ன? தாகமா இருக்கு. இந்த வாட்டர் ஜக்கை எங்க வச்சேன்? அமர், ரேடியோ பேசுதா? வா, கிட்ட வா அமர். அமர், அவன் காலையிலே போயிட்டான் போல இருக்க. ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரமா போயிட்டானா? கடவுளே, இந்த ரேடியோ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. ஆமா, நான் கூட பயந்துட்டேன். நான் கூட. இந்த கெலட்டு ரேடியோ ரொம்ப மோசமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அதே பாட்டு தான் வருது. நீங்க ரெண்டு பேரும் பேசாதீங்க, வாங்க ஆபீஸ்க்கு போலாம்.
இன்னைக்கு ரொம்ப களைச்சி போயிட்டேன். நான் போய் படுக்க போறேன். ஆமா ஜெய், நான் கூட களைச்சி போயிட்டேன். விமலண்ணா, உனக்கு தூக்கம் வரலையா? இல்ல, நீங்க படுங்க. விமலண்ணா அவருடைய லவ்வர் கூட பேசிக்கிட்டு இருக்கார் போல இருக்குது. லவ்வரா? எந்த லவ்வர்? அந்த ரேடியோ வேற யாரு? ரஜினி, நீ இருக்கியா? அப்போ உனக்கு என்னோட ஞாபகம் வந்துடுச்சா? ரஜினி, அமர நீ இன்னைக்கு ஏதாவது செஞ்சியா? அமர் கிட்டியா? ஏ, அவனுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு காலையில இருந்து அவனை காணோம், ஆபீஸுக்கும் வரல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு ரேடியோ தானே. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சரி, ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லு. எனக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்ட் சங்கீத் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஏன்? நீயே பார்த்தல்ல அவன் என்னை பார்த்து எவ்வளவு கிண்டல் பண்றானே. என்ன தேஞ்சு போன ரெக்கார்டு, காதலி, என்னென்னமோ சொல்றான்ல. ரஜினி, நீ அவன் பேச்செல்லாம் கேட்காத, மறந்துடு. என்னால இந்த விஷயத்தெல்லாம் மறக்க முடிஞ்சா? ரஜினி, ரஜினி, என்ன என்ன வேணும்? அட, இந்த ரேடியோ இங்க எப்படி வந்தது? இந்த விமல் என் கூட எப்ப பாரு விளையாடிட்டே இருப்பான். போ, இங்க இருந்து போ, போ. ம், போ. தரித்திரம். சங்கேத். ஓ, விமல் அண்ணா, இன்னைக்கு சங்கேத் கூட காணோம். எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன அவனுக்கு செக்யூரிட்டியா? இது கெஸ்ட் ஹவுஸ், நிறைய பேர் வருவாங்க போவாங்க. சரி சரிண்ணே, எதுக்குன்னு நீ கோவப்படுற? வாங்க ஆபீஸ் போலாம். நில்லு விமல், நீ போக போறியா? விமல், என்ன தனியா விட்டுட்டு போக போறியா? இந்த ரேடியோ எப்படி பேசுது? விமல், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை விட்டுட்டு உன்னோட ரெண்டு நண்பர்களும் போயிட்டாங்க. இப்ப ஒருத்த மட்டும்தான் நமக்கு இடைஞ்சலா இருக்கான். இவர் பேர் ஜெய், என்னுடைய ஃப்ரெண்ட். நண்பர்கள்லாம் யாரும் கிடையாது. இவன் கதையை முடிச்சிரு, அப்புறம் நாம ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா பாட்டு கேட்கலாம். இது ஏன் அந்த மாதிரி பேசுது? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற விமல்? அதான் சரி, பேசாம அவனையும் கொன்னுடு. வேணா விமல், என்ன கொன்னுடாத? கொன்னுடு விமல், அப்புறம் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இல்ல இல்ல, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன் இப்படி பண்ற விமல்? உன்னால முடியலன்னா சொல்லு, அவனோட கதைய நான் முடிச்சிடுறேன். வேணா வேணா ரஜினி. இனிமே நாம ரெண்டு பேர் மட்டும்தான். வேணா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஏன் கொன்னுட்ட? வேணா, என்ன இது? என்ன? இப்ப இது நல்லா இருக்குல்ல? இனிமே நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கலாம். இங்க உள்ள ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுகமா இருக்கும். நம்மள இங்க இருந்து யாரும் கொண்டு போகாத வரைக்கும் சுகமா இருப்போம். Ha 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 ha.